வணக்கம் நேர்களே, நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது பசுந்தால் இயற்கை உர விதையை எப்படி நம்ம தேர்வு செய்கிறது. அதே மாதிரி இந்த பதிவு விற்பனை மற்றும் செய்முறை விழிப்புணர்வுக்கு உண்டான ஒன்று. முதல்ல பசுந்தால் உரத்துக்கு நம்ம ஒரு ஏக்கருக்கு என்னென்னலாம் நம்மளுக்கு தேவை, அதில் நம்ம என்னென்ன சூஸ் பண்ணிக்கிறோன்றது தான் பார்க்குறோம். இதில் 9 வகையான விதையை வந்து நம்ம தேர்வு செஞ்சுக்கிறோம். அது நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க. ஒன்று ஒன்றா மிக்ஸ் பண்ணுறோம். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சணப்பை 6 கிலோ, தக்கப்பூண்டு 4 கிலோ, தட்டப்பயிர் 3 கிலோ, பச்சைப்பயிர் 4 கிலோ, நரிப்பயிர் 3 கிலோ, கொள்ளு 2 கிலோ, குதிரை மசால் 2 கிலோ, பெர்சீம் 1.5 கிலோ, அகத்தி கால்நடைக்கு பயன்படுத்தினால் அந்த அகத்தி 1.5 கிலோ. மொத்தம் நம்ம இதெல்லாம் கலந்துக்கிறோம். இதில் 5 வகையான பயிர் ரகங்களும் 4 வகையான கொடி ரகங்களும் இருக்குது. அது என்னென்னா சணப்பை, தக்கப்பூண்டு, குதிரை மசால், பெர்சீம், அகத்தி, இதெல்லாம் வந்து செடி வகைகள். அதே போல் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக நல்லா தரையோடு கொடியாக ஓடுறதெல்லாம் கொடி வகைகள். அது பச்சைப்பயிறு, கொள்ளு, தட்டைப்பயிறு, நரிப்பயிறு, இதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏக்கருக்கு 25-27 கிலோ இந்த இயற்கை உரத்துக்கு உண்டான விதையை நம்ம முன்கூட்டியே வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும், தேர்வு செஞ்சுக்கணும். நம்ம இந்த விதையை நம்ம கம்பெனியில் 10 கிலோ பேகாகவும் 25 கிலோ, அதாவது ஒரு ஏக்கருக்கு தேவையான 25 கிலோ பேகாகவும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். தேவையான விவசாயிகள் கீழே இருக்கிற நம்பரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கில் போய் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது வந்து வித்தின் 3 டேஸில் உங்களுக்கு வந்து டெலிவரி ஆகிடும். இந்த பதிவு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று தான். அதாவது நம்ம எந்த ஒரு பயிரும் நம்ம நடவு பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 50-60 நாளைக்கு முன்னாடியே இந்த பசுந்தலை உரத்துக்கு நம்ம நடவு பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அது மாதிரி பண்ணும்போது நம்ம நியூட்ரிஷன் என்ன வந்து ஒரு பயிருக்கு நம்ம விதைக்க போகிற பயிருக்கு வந்து என்ன சத்து தேவையோ அது அடிப்படையிலே வந்து நம்மளுக்கு அந்த மண்ணிலே ஃபிக்ஸ் ஆகிடுது. அதனால் வந்து இந்த இயற்கை முறையில் விவசாய நீங்கள் முன்கூட்டியே பசுந்தால் உரத்தை நீங்கள் பயிரிட்டு அதை நீங்கள் 40-50 நாள் வரைக்கும் நீங்கள் வளர வச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே சமயத்தில் ஒரு 40-50 நாள் அல்லது 55 நாளுக்குள்ளாரவே உங்களுக்கு அங்கங்கே ஒரே டைமில் வந்து ஃப்ளவர் செட் ஆகும். முன்ன பொண்ணு 50 நாள்லேயும் ஆகும், 55 நாள்லேயும் ஆகும், 40 நாள்லேயும் ஆகிடும். அப்போ இந்த இருக்கிற 9 வெரைட்டியும் கிட்டத்தட்ட ஒரே கிளாக் வைஸ் ஒரே மாதிரியே நம்மளுக்கு வந்து ஃப்ளவர் செட் ஆகிடும். அந்த ஃப்ளவர் வரும்போது ஆவரேஜாக எல்லா இடத்துலையும் ஃப்ளவர் வரும்போது எல்லா பயிர்லேயும் கிட்டத்தட்ட ஃப்ளவர் வர அந்த ஆவரேஜான ஸ்டேஜில் நீங்கள் நல்லா தண்ணி விட்டு அந்த ஃபீல்டுக்கு தண்ணி விட்டு கேஜி வில்லையும் நீங்கள் அடிச்சுக்கலாம். அதாவது நெல் இந்த மாதிரி பயிரிடுறவங்க கேஜி வில்லு அடிச்சுக்கலாம். இல்லை நார்மலாக விவசாயம் பண்ணுறவங்க நீங்கள் ரொட்ட வெட்டிலே விட்டு அடிச்சுக்கலாம். இது வந்துக்குன்னு பார்த்தது வந்து முதல் ஸ்டெப்பு. 2வது ஸ்டெப்பு, அதாவது நம்ம 27 கிலோ வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். 2வது ஸ்டெப்பு ஃபீல்டு ப்ரிப்ரேஷன். நம்ம இது மாதிரி இந்த பசுந்தால் உரம் விதைப்பதற்கு முன்னாடி ஃபீல்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ளோ பண்ணி ரொட்ட வெட்டில் விட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்து 3வது ஸ்டெப்பாக நம்ம விதைச்சிட்டோம். விதைச்சிட்டு இப்போ நீங்கள் பார்க்குறது கிட்டத்தட்ட 12 நாள் ஆகக்கூடிய அந்த ஸ்டேஜ். இதில் நீங்கள் எல்லா விதையும் நீங்கள் பார்ப்பீங்க. இதில் பச்சை பயிர் இருக்கும், எல்லா விதையுமே கிட்டத்தட்ட முளைச்சிருக்கும். நீங்கள் சணப்பை, தக்கப்பூண்டு, கொள்ளு, தட்டைப்பயிறு, குதிரை மசால் கிட்டக்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த சின்னதாக இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா குதிரை மசால், பெர்சீம் வந்து அந்த 3 இலைகள் வந்து ஃபார்மாக இருக்கலாம் பெர்சீம். அதே மாதிரி இதில் எல்லா விதையுமே கிட்டத்தட்ட முளைச்சிருச்சு. அகத்தி வந்து நம்ம 1.5 கிலோ போட்டதுனால அங்கங்கே வந்து முளைச்சிருக்கு. அகத்தியும் அந்தந்த கார்னரில் முளைச்சிருக்குது. அகத்தி மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக வரும். அகத்தி ஒன்ஸ் 1 அடி வரும்போது 1 அடி அந்த ஸ்டேஜ் தான் வரும்.
கிட்டத்தட்ட 40 நாள் நம்ம நல்லா பாகுவாக வச்சுருந்தா கூட அகத்தியம் அந்த ஐட்டு தான் வரும். இப்போது இது மழைக்காலங்கள்லையும் நீ நட்டுக்கலாம், இல்லை நான் ஒரு ஃபீல்டு அதாவது நான் வந்து டோட்டலாக வந்து விவசாயம் பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னாலும் அப்போது நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைம் ஆஃப் சீசனில் இந்த மாதிரி நடவு பண்ணி நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா மண்ணுக்கும் சரி அந்த ஃபீல்டில் விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய உணவுப் பொருளும் அதை பயன்படுத்துகிற நுகர்வோருக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான உணவுப் பொருள் வந்து கிடைச்சிருது. இது மாதிரி பயிரிடும்போது அந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அடிப்படையாக வந்து என்ன அடி உரம் தேவையோ அந்த இனிஷியல் அந்த ஸ்டார்ட்அப் பூஸ்டப் வந்து பயிருக்கு கிடைச்சிருது. பொதுவாக இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறத விவசாயிகள் வந்து அது ப்ராக்டிஸ் பண்ணும்போது அடுத்தடுத்தது அது விவசாயிகளுக்கு இயற்கையான முறையில் நான் வந்து பேசிக்காக பண்ண போகிறேன் அப்படின்றதும் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக வந்து அவங்களுக்கு அடுத்தடுத்தது கொண்டுட்டு போகிறதுக்கு உண்டான வழி தான். இப்போது அடி உரம் டிஏபி இந்த மாதிரி போடுறதோட அடி உரம் இந்த மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா மொத்தமும் நம்மளுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒன்றாக அமையும். நன்றி.